சித்வாவும் நானும் மாடிக்கு போறோம் விளையாட. இங்க பாரு இன்னைக்கு கிளைமேட் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. லேசாக மழை துருந்துச்சு மதியம். பட் இப்போ கொஞ்சம் சில்லுண்டா இருக்கு. போலாம் போலாம். பால் விளாண்ட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வீட்டுக்கு போறது. இப்படிதான் டெய்லி போயிட்டு இருக்கு. அவங்க டின்னர் பண்றப்ப மீட் பண்றேன். இப்ப வந்துட்டு ஒரு குயிக்கா ஒரு சப்பாத்திக்கு கிரேவி பண்ணலாம்னா இது ட்ரை பண்ணலாம். அதே சமயம் நல்லா ரிச்சா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு அஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே மிக்சி ஜார்ல போட்டு இப்ப பேஸ்ட் பண்ண போறோம். இப்ப பேஸ்ட் பண்ணிடலாம். அதெல்லாமே இதை எடுத்துட்டு போட்டுடலாம். எல்லாமே இதில் போட்டுட்டு இதை ஃபுல்லாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, வேறு காரம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. எவ்வளோ வேணுமோ அரைக்கிறப்பே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டேன். இதை வந்துட்டு எண்ணெய் காஞ்சது டைரெக்டாக இதில் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். வந்துட்டு இதை அரைச்சதை வந்து கொட்டிடலாம். இது வந்து பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு வீட்டில் பன்னீர் வச்சு தான் பண்ண போகிறேன். எவ்வளோ வந்துச்சுன்னா 170 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சு ஒரு லிட்டரில். அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த கிரேவி பண்ண போகிறோம். செம்ம சாஃப்டாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சமாக லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இல்லாட்டி ஒழுங்காக இது பண்ணலன்னா நான் பச்சை வாசம் அடிக்கும். ஸோ இது நல்லா பொறுமையாக இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் மஞ்சத்தூள் மசா, இப்போ தூள்லாம் சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் தான் சீரகத்தூள், அதே மாதிரி கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு. இவ்வளோதான். நம்ம வேற எதுவும் தூள் சேர்க்க போகிறதில்ல. இதை வந்து கலந்துக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமேட்டு நம்ம பால் தான் சேர்க்க போகிறோம் இந்த ரெசிபி படி. கொஞ்சமாக இந்த தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இப்போ அந்த மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ இந்த கிரேவிக்கு எவ்வளோ உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பால் தான் சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமோ அப்படியே சேர்த்துக்கலாம். இது உங்களோட இஷ்டம்தான். இந்த ரேஷியோ படி பார்த்தா நான் வந்து 75% பால், அப்புறம் வந்துட்டு 30% தண்ணி சேர்க்க போகிறேன். இதோட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இதுவும் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு பன்னீர் சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் பண்ணதுனாலே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லை அந்த பன்னீர். ரொம்ப அது ஹாப்பியாக இருக்கும் பண்ணுறப்பையும். ஹோம் மேட் பன்னீர். இது ஒரு 2 நிமிஷம் பண்ணி ரொம்ப குக் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துட்டாலே போதும், நம்ம கிரேவி ரெடி ஆயிடும். கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி.
உப்பு காரலாம் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சைட் பை சைடு அப்படியே சப்பாத்தி தேய்க்கவும் போகிறேன். நல்லா சாஃப்டாக பசஞ்சு வச்சுட்டு நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி. ஒரு மணி நேரமாச்சு, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ வந்துட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கஸ்தூரி மேத்தி ஒரு பிஞ்ச் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்க்காட்டியுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு ஈக்குவல் சப்பாத்தீஸாக வரதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி நீளமாக ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் சப்பாத்தீஸ் வரும். அப்புறம் வந்து நல்ல சாஃப்ட் சப்பாத்தீஸ்க்கு மெயினாக மாவு பிசைஞ்சிட்டு நல்லா ஊற விடுங்க, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அதே சமயம் ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க, ஒரு பாயிண்ட் தேய்க்காதீங்க. ரொம்ப தின்னாக பண்ணால் மொறுமொறுன்னு ஆகிடும் அது ஒன்று. அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்திஸ் நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் ஃபுல்கா பற்றி எனக்கும் கரெக்டாக தெரியல. அது டைரெக்டாக சில பேர் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுப்பில், சில பேர் ஃபுல்கா ஓகே தாங்கிறாங்க. உங்களுக்கு சப்போஸ் ஃபுல்கா போடலாமா அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் நான் சப்பாத்திஸ்ஹாட்டான தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். ரொம்ப நேரம் விடாதீங்க சப்பாத்தி போட்டுட்டு, டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் ஆசீர்வாத் எனக்கு தெரிஞ்சு நல்லா சாஃப்டாக வருது. நான் டைரெக்டாக மாவு அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன் கோதுமையை, அதை விட ஆசீர்வாத் வந்து நல்லா சாஃப்டாக வருது. மேபி தெரியல, அதில் மேபி மைதா மிக்ஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். ரித்வாக்கு போட்ட பிளேட்லேயே நானும் வச்சுட்டேன். தான் உங்களுடைய டின்னர். எங்கடா கார்ல வந்து இதெல்லாம் வருது? ரித்வா வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காரு. இப்படி ரித்வா பண்ணல, ரித்வாப்பா பண்ணது. இப்படிதான் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருக்கோம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.